ஹெச்ராஜா வந்து நீதிமன்றவாத அதாவது பேசுற அளவுக்கு வாய் கொழுப்பு பிடிச்ச ஒரு ஆளு அரசியல் விட்டே விலகிறங்கிற அளவுக்கு அண்ணாமலை பண்ணிட்டாரு. மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க கட்சியில. அது ரெண்டா பழக்கத்துங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதில் வந்து பிராமணர் எடுத்தாலும் பிராமணர் இல்லாத ஒரு கட்சியில என்னது குழப்பம் எனக்கு ஒன்றுமே புரியல. சிவசேகர் மாதிரி ஒரு ஆணாளர் இன்னைக்கு வச்சாக்க நிறைய ஓட்டு கிடைக்கும். சிவசேகர் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கான கட்சி பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பார்ப்பனர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும், நாள் ஆட்சி தீர்மானிப்போம். இவ்வளவு நாள் அடுத்தவங்க பூத்துக்களை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உனக்குன்னு ஒரு கட்சி வச்சு நீ உள்ளவா, அப்பதான் உன் பவுசு தெரியும். தந்திரங்கள் எல்லாம் வந்து ஏமாத்தி பிழைக்கிற கூட்டணி, அது இப்போ ப்ரூவ் ஆயிடும். மூன்று விழுக்காடு பார்ப்பனர்கள் இருக்காங்கன்னா, 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, அந்த உரிமையை பெறணும் அப்படின்னு சொல்றாரு. 3%க்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 75% ஐஏஎஸ் அதிகாரி பார்ப்பான் தானே இருக்கிறாங்க. கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ் 70%க்கு மேலே பார்ப்பான். அதையும் வந்து 3% கொண்டா ஆளுநர் திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கை. கவர்னருங்கிற காரணத்தினால தான் நமக்கு ரவிங்கிறவரே தெரியுது. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுங்களாங்க, அவர் ஒரு ஞான சூன்யம். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி என்ன ஆச்சுக்கு படுத்தாரு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு சீல் வைக்கிறது சரியா நடைமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுவே ஒரு கலவரத்துக்கு காரணமாக இருந்தாக்க பேசாமல் இருந்தீங்க, நம்ம சும்மா விட்டுறலாமா? அதை சட்டம் உங்களுக்கு சரி வரலன்னாக்கா மூடிட்டு போகிறதுல என்ன அதுலங்கிறது திராவிட மாடல். உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விஜய கிளம்புறக்குறாங்க. விஜய் கிளம்புறக்கப்பட்டாக்க உதயநிதி ஸ்டாலின் அடிப்படைத்தான் செய்யும். தமிழ் முண்டியர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு பாஜகவில் நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டு இருந்த பார்க்க முடியுது. இப்போ வெளிப்படையாக வந்து அண்ணாமலைக்கும் எஸ்டி சேகருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை முகராசி சரியில்லை, அவர்னால தான் ஓட்டு விழுவ மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எஸ்வி சேகர் அண்மையில் வச்சுதான் பார்க்க முடியுது. இது எப்படி சார் பார்க்க? எஸ்வி சேகர் மாதிரி ஒரு ஆணாளர்கள் இன்றைக்கி வச்சாக்க நிறைய ஓட்டு கிடைக்கும். அவருக்கே அவங்க வீட்டில் கண்ணாடி இல்லையா? எஸ்வி சேகர் வீட்டில் தன்னை அழகாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதை போய் சொல்கிறது நான். ஆனால் ஒரு இது என்னன்னாக்கா, மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க கட்சியில். அது ரெண்டா பழக்கத்துங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து பிராமணர் எடுத்தாலும் பிராமணர் இல்லாத ஒரு கட்சியில் என்னது குழப்பம் எனக்கு ஒன்றுமே புரியல. பாஜக அப்படிங்கிறது வந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி அப்படின்னு தான் காலகாலமாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவில் பார்ப்பனர்களுக்கான அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை, தனியாக வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எஸ்வி சேகர் சொல்கிறார். முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான கட்சி அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் நான் அது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலை வந்தபோது அதை நடத்தி காட்டினாங்க, நான் தான் அதை சொன்னேன். ஓ பார்ப்பன அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எச்ராஜா, எஸ்வி சேகர், காயத்ரி ராம், அப்புறம் யார், நமிதா, இது மாதிரி ஒரு பார்ப்பன கூட்டமாக இருந்த பார்ப்பனர்களுக்காக ஆரம்பித்த கட்சி தான் அது. அதில் வந்து அண்ணாமலை உள்ளே வந்த உடனே படிப்படியாக இவங்களெல்லாம் ஓரம் கட்டி எச்ராஜா வந்து நீதிமன்றவாத அதாவதுன்னு பேசுகிற அளவுக்கு வாய் கொழுப்பு பிடிச்ச ஒரு ஆள் அரசியல் விட்டே விலகிறங்கிற அளவுக்கு அண்ணாமலை பண்ணிவிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சொன்னது தப்பு இல்லையே. தமிழ்நாட்டு தலைவராக வந்து அண்ணாமலைங்கிற பிராமணர் அல்லாதவர் இருக்கார். இந்தியாவுடைய பிரதமராக வந்து மோடிங்கிற பிராமணர் அல்லாதவர். அப்புறம் இப்போ சகல சர்வாதிகாரியாக இருக்கிற அமித்ஷா வந்து பிராமணர் அல்லாதவர். அதுக்கு அடுத்த அப்படி இருக்கிற ராஜ்நாத் பிராமணர் அல்லாதவர். அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பழங்குடி பெண். அப்புறம் இது பல்வேறு இடங்களில் வந்து எல்லாமே வந்து பிராமணர் அல்லாதவர்களாக போயிருக்காங்க. நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கிறாங்க. அதில் வந்து வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமானை வச்சு பூஜை போடுறாங்க. இப்படி சனாதனத்தை விட்டு கம்ப்ளீட்டாக பாஜக வெளியே போயிடுச்சு. ஆக எஸ்வி சேகர் சொல்கிறது ரைட்டு, பார்ப்பனர்களுக்கு ஒரு ஆதரவுலாம் போயிடுச்சு. எஸ்வி சேகர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு பார்ப்பனர்கள் இருக்கும், போன முறை வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வந்து 1.5 விழுக்காடு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இரண்டு கட்சிகளுக்கும் முடியும். அப்போ நாங்கள் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்போம், பார்ப்பனர்களுக்கான கட்சி பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பார்ப்பனர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், நாங்கள் ஆட்சி தீர்மானிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டிலே சாத்தியம் அது அவர் செய்யட்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கேட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் பேங்க். இவ்வளவு நாள் அடுத்தவங்க பூத்துக்களை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உனக்குன்னு ஒரு கட்சி வச்சு நீ உள்ளவா, அப்போ தான் உன் பவுசு தெரியும், நீ யாருங்கிறது தெரியும். நீ வந்து ஆட்சியை மாற்றி அமைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா, இல்லை ஒரு அடுத்தவனை தூண்டி விட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த ஆளாங்கிற திராவிட இயக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இல்லை, உனக்குன்னு ஒரு சக்தி கிடையாது, நீ ஒரு திறமைசாலியே கிடையாது,
நீ மந்திர தந்திரங்களெல்லாம் வந்து ஏமாத்தி பிழைக்கிற கூட்டணி அது ப்ரூவ் ஆகிடும். நீ வெளிவா, பெரிய மகிழ்ச்சி எனக்கு. திராவிட இயக்கங்கள் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறது அவருடைய கட்சியின் மூலமாக வெளிப்படையாக தெரிய போகுது. இன்னொரு முக்கியமான கருத்தை வைக்கிறார், என்ன அப்படின்னா, பெரியார் வந்து வகுப்புவாரி பிரதித்துவம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூன்று விழுக்காடு பார்ப்பனர்கள் இருக்காங்கன்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, அந்த உரிமையை பெறணும் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் வந்து எட்டு பார்ப்பனர்கள் இருந்தாங்களா ஒரே முறையில் அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க பாப்பா, 3% இருந்த பாப்பானில் வந்து ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அண்டே மந்திரியாக இருந்தார், எல்லாம் பார்ப்பாங்க தானே. எம்ஜிஆர் ஆட்சியில் தான், திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லாமல். சரி, அவருடைய வாதப்படியே நம்ம ஏற்றுக்கோம். எஸ் வி சேகரனுடைய 3% 8 MLAக்கள் இருக்கணும். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க? 3%க்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 75% ஐஏஎஸ் அதிகாரி பாப்பான் தானே இருக்கிறான். அதை 3% கொண்டா, 3%க்கு உனக்கு 10 ஐஏஎஸ் தான் இருக்கணும். எப்படி 75 பேர் அந்த 75% அதை பூராத்தையும் ரிமூவ் பண்ணுது ஐஏஎஸ் அதிகாரி. அதே மாதிரி ஜட்ஜஸ், கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் 70%க்கு மேலே பார்ப்பான். அதையும் வந்து 3% கொண்டா ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் சொல்கிறதான் நீ சொல்கிற, நாங்கள் சொல்கிறதான் நீ, உனக்கு 3% உங்களுக்கு வேணுங்கிற 8 MLA வாங்கிக்கோ. அதே மாதிரி 3% ஐஏஎஸ் வாங்கிக்கோ, 3% வாங்கிக்கோ, நீதிமன்ற ஜட்ஜஸ் வாங்கிக்கோ, உங்கள் பள்ளிக்கூடங்களில் வந்து 3% வச்சுக்கோ, டாக்டர்களில் 3% வச்சுக்கோ, 3%க்கு இரு. அதை தான் பெரியார் சொன்னார், அதை தான் நீங்கள் சொல்கிற. வாழ்க, நன்றி. உனக்கு பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நீ ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு எங்களுடைய முழு ஆசீர்வாதமும் முழு ஆதரவும் எங்களுக்கு உண்டு, நாங்கள் கொடுக்குறோம். எஸ்வி சேகர் இவ்வளோ கருத்துக்கள் தெரிவித்த பிறகும் வந்து பாஜகவில் இருக்க முக்கியமான பார்ப்பன தலைவர்கள்லாம் யாரும் எஸ்வி சேகருக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை பின்னாடி தான் நிற்கிறாங்க. எச்ராஜாவாக இருக்கட்டும், நாராயண திருப்பதியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை பக்கம்தான் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்ன அந்த ஆடியோ வீடியோ விவகாரத்துக்கு பின்னணியை வைத்து அண்ணாமலை கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறத உண்மை எடுத்துக்கலாமா? அண்ணாமலை இன்றைக்கி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தலைவராக இருக்கிறாருங்க. அவருடைய செல்வாக்கு சென்ட்ரலில் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி சென்ட்ரல் ஒன்றிய அரசு ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவுடைய தலைவர்கள் புறாமே பிராமணர் அல்லாதவர்களாக இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக மோகன் பகவத்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத்தை பற்றி பேச்சே அடிபடலை. அவர் அந்த நாடாளுமன்ற திருப்பு விழாவில் அந்த ஆளையே காணும். நாடாளுமன்ற திருப்பு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா, சனாதனத்துக்கு சம்பந்தம் இல்லாத திராவிட கடவுளான வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமானுடைய 12 திருமுறைகள் பாடப்படுது. அங்கே ஓதுவார்களுக்கு தம்பிரான்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்கள் சொல்லலாம், அதை யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்த ஐயருங்க, யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்த ஐயர்களும் இருக்கிறாங்கன்று சொல்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல. யாகம் வளர்த்த ஐயர்கள் தானே முக்கியமாக இருந்திருக்கணும், தம்பிரான்கள் ஓரமான இருந்திருக்கணும், அவர்களும் இருந்தாங்கன்னு சொல்கிற நிலைமை கொண்டு போய் விட்டாங்கல்ல. ஆக சனாதனத்தை படுதோல்வி அடைஞ்சு திராவிட மாடலுக்கு வந்துருச்சு, திராவிட சித்தாந்தத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது எஸ்வி சேகர் பயப்படுறதெல்லாம் நியாயம் இருக்குது. அதனால தான் இது அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்தால் தான் நமக்கு சேஃபுங்கிறதுனால தான் ஜெயித்த கட்சி நம்ம கட்சி எப்போவுமே பார்ப்பனர்கள் அப்படி தான் போவாங்க. அதனால தான் நாராயணன் திருப்பதியோ இவர் எச்ராஜாவோ அண்ணாமலை விட்டு போகலை. ஒருவேளை அண்ணாமலை தோத்துட்டு எஸ்வி சேகர் ஜெயிக்கிற மாதிரி தான் அங்கே சேர்ந்துக்குவாங்க, நம்ம கட்சி அப்படி போவாங்க. அது ஒன்றும் வெயிட் பண்ணி தான். இந்தியாவில் நிறைய மடங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமான மடம், தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு புகழ்பெற்ற மடம் அப்படின்னா காஞ்சி சங்கர மடம் தான். அந்த மடத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து பார்ப்பனர்கள்லாம் தலைவராக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பார்ப்பனர்லாம் அல்லாத ஒரு தர தலைவராக நியமிக்கிறதுக்கான சங்கராச்சாரியை நியமிப்பதற்கான வேலை நடைபெற்றுருக்கு. அதானிக்கு நெருக்கமான ஒருத்தரை நியமிக்கப்படுறதுக்கு குருமூர்த்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வழியாக இருக்குது. அதை எப்படி சார் எடுத்துக்கிறோம்? ஏன்னா சங்கர மடம் மத ரீதியாக வந்து பெரிய மடமோ என்னமோ தெரியாது, பண ரீதியாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார மடம் அது. ஏன்னா பல அரசியல்வாதிகள் அதோட தொடர்பு வச்சுருக்காங்க. அங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ரேட் நடக்காதுங்கிற ஒரு இது இருந்து, அதனால் வந்து அந்த இடத்துல பெரிய செல்வம் நிறைந்த ஒரு மடம் அது. அதில் அதானி குடும்பம் வந்து உட்கார்றதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. குருமூர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு அதானி குடும்பத்தை ஆளை கொண்டு உட்கார வச்சுட்டு தான் கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. உண்மையை பார்த்தீங்கன்னாக்கா அதானி பேரில் வந்து குருமூர்த்தி தான் இருப்பார், அவர் ஒரு ஐயர் தானே. அண்மையில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு
சிறுமிக்கு கருவு உண்டாயிருக்கு, அதை கலைக்கிறதுக்கு அந்த சிறுமியோட தந்தை வந்து அனுமதி கேட்டு மனு போடும்போது நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, 17 வயது தானே ஆகுது, இதில் என்ன பிரச்சனை? கடந்த காலங்களெல்லாம் வந்து 14-15 வயதில் திருமணம் நடந்து 17 வயதில் குழந்தை பெற்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்குது, இது வந்து வழக்கமான ஒரு நிகழ்வு தான், நீங்கள் போய் மனுஸ்மிருதியை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். நீதிபதி சட்ட புத்தகத்துலேருந்து தீர்ப்பு சொல்லாமல் மனுஸ்மிருதியை படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி சார் ஏற்றுக்கிறது? அறிவியல் ரீதியாக அவர் சொன்னது உண்மை தான், அது நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த அந்த காலத்தில் வந்து 15 வயசில் கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்குது, 17 வயசில். அதனால தான் வந்து திருமண வயது 21 எல்லா இடத்துலையும் எழுதுறதுக்கு காரணமே இந்த மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணாரு. வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணாங்க, நம்ம ஊரில் அதுதான் பழக்கமாக இருந்தது. இப்போ அவன் ஏன்னா வயசுக்கு வந்துட்டு உக்காந்துட்டா இன்னுமா மாப்பிள்ளை பார்க்கல, வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பல பெண்களுக்கு என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ண போனாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது, அது ஒரு காலம் இருந்தது. ஒரு சமயத்தில் வந்து நான் யூஎஸில் இருந்தபோது டீனேஜ் ப்ரெக்னென்சி வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. 13 வயசு குழந்தைகள்லாம் வந்து பெண் சிறுமிகள்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுது வந்தால் அந்த சமயத்தில் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு அந்த பெண்களால் தான், அந்த சிறுமிகளால் தான் ரொம்ப கிடந்தது. பால்வினை நோய் துறையில் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். உள்ள நுழைஞ்சாக்கா 12 வயசு 13 வயசு ஏஜுக்கு வந்த பெண்கள்லாம் வயிறு இவ்வளோ பெருசு தள்ளிட்டு வந்து போகும், அப்படியே அவங்க பெற்றோர்களை பார்க்கும்போது சங்கடமாக இருந்தது. அந்த ஒரு தாய்கிட்ட கேட்டேன், அது என்ன பண்ணுறதுன்ற ஒரு தாய் அந்த மாதிரி சொல்லிச்சு, ஒரு தாய் சொல்லிச்சு ஐ எம் ப்ரௌட் அப்படின்னு. அது வந்து அந்த காலத்தில் அவர் சொன்னது அந்த மனுஸ்மிருதியை கோட் பண்ணது வந்து தப்பு, அது அது வந்து வேணால் இது காண்ட்ரவர்சியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்தில் வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணாங்க, ஏஜுக்கு வந்தோன்னு வீட்டில் வச்சுக்கவே மாட்டாங்க. அவன் என்ன ஆகிடும்னா அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா மாப்பிள்ளையே கிடைக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்துருச்சு. அவளுக்கு ஏதோ வியாதி போட்டிருக்கு, அதான் மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சு. அதனால தான் வயசுக்கு வந்த உடனே அவதியாக கல்யாணம் பண்ணாங்க. அதனால் 15 வயசு 14 வயசு கல்யாணங்கள்லாம் அன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக. இந்த வழக்கில் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது 18 வயது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் கீழே இருக்குது. இரண்டாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தைய பெற்கிறதுக்கு அந்த சிறுமிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அதையும் வந்து நியாயப்படுத்துறதா இருக்க முடியும். அது வந்து அந்த பெண் வந்து சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை அவங்க தான் வந்து பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த பெற்றோர் கம்ப்ளைண்ட் அவங்க என்ன கேட்டாங்க, அந்த டெலிவரிக்கு அனுமதி கேட்டாங்களே ஒழிய அந்த தவறுக்கு வந்து அவங்க வந்து இது கேட்கலையே. கருவை கலைக்கிறதுக்கு, அதான் கருவை கலைக்கிறதுக்கு கேட்குறாங்க, அந்த தவறு நடக்கிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணலையே, குற்றஞ்சாட்டலையே. அப்போ பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு தான் நடந்திருக்குது. இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் காமனாக இருந்தது. வயசுக்கு வந்த பெண்கள்லாம் எங்கள் என்னுடைய சகோதரிகள்லாம் வந்து படிக்க வச்சபோது என்னுடைய உறவுக்காரர்கள் என்ன ரகலை பண்ணாங்க தெரியுங்களா? வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு இன்னுமா கல்யாணம் பண்ணல, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டார், கிராஜுவேட் ஆக்காமல் நான் யாரையும் கல்யாணம் பண்ணதா இல்லை அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அந்த காலத்தில் நின்னார், படிச்சு ஆகணும்னார். பெரிய பெரிய அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க நடத்துகிற கான்வென்ட்டில் சேலத்தில் நாங்கள் இருக்கிற என்னுடைய சகோதரர் வந்து பெங்களூரில் படித்தாங்க, இங்கிலீஷ் கான்வென்ட்டில் தான் படித்தாங்க. அது மாதிரி படிக்க வச்சார், படித்த பெண்கள் தான் வேணும் இருக்கணும்னார். அது மாதிரி திராவிட இயக்கத்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நாங்கள்லாம் படிக்க வச்சோம். ஆனால் மற்ற எங்கள் குடும்பத்தில் மற்றவங்களாம் படிக்க வைக்கல, என்னுடைய சின்ன சித்தப்பார் குடும்பத்தில் அத்தனை பேர் அந்த காலத்துலேயே அவர் எல்லாத்தையும் படிக்க வச்சார், எல்லாத்தையும் படிக்க வச்சு இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் டாக்டர்ஸ் அது இது என்ஜினியர்ஸ் படித்தவங்கள ரொம்ப வெளியிறாங்க. அதுக்கடுத்து அப்படி எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தில் பெண்கள் அத்தனை பேர் படிக்காதவங்களே கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த கல்யாணங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து 20 வயசு 30 வயசு ஆகுது, என்னென்ன என்ன அவசரம் அவங்களுக்கு? அந்த காலம் வேறு, இன்றைக்கி 30 வயசில் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுக்கு மனுஸ்மிருதியை கோட் பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாமே ஒழிய வழக்கமாக நடந்தது தான். அண்மையில் வந்து ஒரு தனியார் பத்திரிகைக்கு வந்து ஆர்என் ரவி பேட்டி கொடுக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சார், எதுலேயுமே ஆதாரபூர்வமாக இல்லை அப்படின்னு அப்போவே வந்து பல தடவை முறையடிக்கப்படுது. அதில் அவர் மிக முக்கியமாக வச்சது வந்து என்ன அப்படின்னா, சிதம்பரம் தீட்சிதர்கள் வந்து குழந்தை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து கால்புணர்ச்சியோட பொய் வழக்கு போட்டுது அப்படின்னா, அதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய வீடியோ ஆடியோ எவிடன்சஸ்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஆளுநர் திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. கிரிமினல்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு கவர்னர், ஒரு கிரிமினலை சப்போர்ட் பண்ணுறாரு, அதுவே கிரிமினல் ஆகிட்டு. கிரிமினலை விட கிரிமினல் சப்போர்ட் பண்ணுறவர் தான் பெரிய கிரிமினல். அதனால் அந்த சட்டத்தின் கீழே அவரை கைது செய்து உள்ளத்தழு, அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது. தொடர்ச்சியாக வந்து நானே குழந்தை திருமணம் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தையும் கொடுக்குறார். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணேன், அதுக்காக இப்போ தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஞான ஒளின்னு ஒரு படம் வந்து இது பார்த்துக்கிருக்கீங்களா, சிவாஜி கணேசன் நடித்தது. அவருக்கு கோயிலில் வந்து மாதா கோயிலில் வந்து பெரில் அடிக்கும்போது ஒரு கொலை பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஊரில் வந்து பெரிய பணக்காரராக வந்து செல்வந்தராக இருக்கும்போது துரத்திக்கிட்டு வந்து அந்த கொலைக்காக கைது பண்ணுவாங்க.
கோலா வந்து என்னைக்கு பண்ணிருந்தாலும் குற்றம் குற்றம் தான். அது அந்த காலத்துல பண்ண அதுக்கு எப்படிறாரு? இன்னைக்கு அவரே ஒத்துக்குறாரு. கைது பண்ணப்பட வேண்டிய ஆள். அந்த குற்றச்சாட்டுல தொடர்ச்சியா என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த சிறுமிகளுக்கு வந்து இருவரல் பரிசோதனை நடைபெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க, நடக்கல அப்படின்ன பிறகு தடை செய்யப்பட்ட விஷயம் இல்லை. இருவரல் பரிசோதனைன்றது பெர்மிஷன் எக்ஸாமினேஷன், அது பண்ணித்தான் ஆகணும். எதுக்காகனாக்கா அந்த பாலியல் வன்மை வன்கொடுமை நடந்ததுதாங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த பெர்மிஷன் எக்ஸாமினேஷன் பண்ணித்தான் ஆகும். உச்சநீதிமன்றம் அதை பண்ணாக்கா அந்த தீர்ச்சிசர்கள் மாட்டிக்குவாங்க. பாலியல் வன்கொடுமை நடந்ததாங்கிறது பெர்மிஷன் எக்ஸாமினேஷன் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். அதை தடுக்க பார்க்குறாரு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக அதை சொல்கிறாரு. அவர் வந்து நடந்துச்சு, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் என்சிபிசிஆருடைய தலைவராக இருந்த ஆர்ஜி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, சிதம்பரத்தில் விசாரணைக்கு போது அந்த சிறுமிகளுக்கு பரிசோதனை நடக்கலை, ஆளுநர் சொன்ன கூற்று வந்து பொய் அப்படின்னு சொல்கிறார். இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்து வேற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஆளுநர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஆளுநருக்கு ஆதரவாக கருத்தை மாற்றி பேசுகிறாரு. இந்த முரண்பாட்டை வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் ஆளுநரை காப்பாற்ற நினைக்கிறது எடுத்துக்கலாமா? ஒன்றிய அரசுக்கு அவங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு புரோக்கர் தான் அங்கே அவர், அவரை காப்பாற்றுறதுக்கு அவங்க அதுக்காக தானே அவங்களை வச்சுருக்காங்க, அதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டம் அவர் ஒரு கிரிமினலுங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது, காப்பாற்றுறது அவங்களுடைய கடமை, வேறு என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கலாச்சாரம்லாம் கிடையாது, மாநிலங்களுக்கு தனித்தனியாக கலாச்சாரம் கிடையாது. இந்தியா அப்படிங்கிற ஒற்றை கலாச்சாரம் தான், மாநிலங்களுக்கு கிடையாது. மாநிலங்கள் வந்து இந்தியாவோட ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரே கலாச்சாரம் தான் இந்தியாவுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஏன் ஒரே கலாச்சாரம்னா தமிழில் பேச வேண்டியது தானே? ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேச வேண்டியது தானே? ஒரே கலாச்சாரம்னாக்கா என்னத்துக்கு வெள்ளக்கார மாதிரி க்ளோஸ் கோட் போட்டுக்கிட்டு சுற்றுறாரு, என்னத்துக்கு வெள்ளக்கார மாதிரி கிராப் பண்ணிக்கிட்டு இருக்காரு? குடும்பியில் வச்சுருக்கணும், பூணூரில் போட்டுக்கிட்டு சுற்றணும், பஞ்சக்கச்சை கட்டிக்கிட்டுலாம் இருக்கணும், சட்டை மேலே சட்டை போடக்கூடாது. அது ராஜ்பவன் வந்து வெள்ளக்காரம் கட்டுறது, அதில் என்னத்துக்கு இருக்கிறார்? அது வெள்ளக்கார விக்டோரியன் ஸ்டைலில் கட்டின மாளிகை, அது அதில் என்னத்துக்கு இருக்கிறாரு? பர்ணசாலை ராம கட்டின மாதிரி ஒரு பர்ணசாலை போட்டு மூங்கில் இதை போட்டு மூங்கில் புதரில் படுக்க வேண்டியது தானே? ஒரே கலாச்சாரம் தானே? ஏன் இருக்கிறாரு? காரில் என்னத்துக்கு போகிறாரு? இதில் போக வேண்டியது தானே? குதிரையில் போக வேண்டியது தானே? பல்லக்கில் போக வேண்டியது தானே? என்னத்துக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாரு? அது கிறிஸ்தவ கலாச்சாரம் இல்லை, அதை ஆஃப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே? என்னத்துக்கு பைப்பில் தண்ணி பிடிக்கிறாரு? கிணத்துல போய் குளிக்க வேண்டியது தானே? என்னத்துக்கு இருக்கிறாரு? ஒரே கலாச்சாரம். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுங்களாங்க, அவர் ஒரு ஞான சூன்யம். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி என்ன ஆச்சுக்கப்படுத்தாதீங்க தயவுசெய்து. யாராவது விஷயம் புரிஞ்ச ஒரு அறிவுள்ள ஒரு ஆளுக்கு பதில் சொல்கிறதா? கவர்னருங்கிற காரணத்தினால தானே நமக்கு ரவிங்கிறவரே தெரியுது. முரச்சொல்லு நல்லா தானே எழுதியிருக்காங்க. கவர்னருங்கிற போர்வையில் வந்து உளறிட்டு இருக்காதான்னு எழுதியிருக்காங்க. இதை விட ஒரு கவர்னரை யாருக்கு ஆச்சுக்கப்படுத்த முடியும்? அந்த பதவியை கேவலப்படுத்தி விட்டார்ல. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் பதில் சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து கோவிலில் வழிபடும் உரிமை கேட்டு ஒரு போராட்டம் நடைபெற்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 60 நாட்கள் போராட்டத்தில் உடன்பாடு எட்டப்படலங்கிறனால அந்த கோவிலுக்கு சீல் வச்சுருக்காங்க. கரூர் அருகே குளித்தலையும் இதே மாதிரி வந்து பட்டியலின மக்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறதுனால கோவிலுக்கு சீல் வைக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே கூட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து திராவிட கலாச்சாரமாக இருந்துச்சு, நிறைய கோவிலுடைய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு சீல் வைக்கிறது சரியாக நடைமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? ஒரு இடத்துல ஒரு அமைதிக்காக தான் கோயில் இருக்குது, பக்திக்காக தான் கோயில் இருக்குது, யார் வேணாலும் கும்பிடலாங்கிறது தான் கோயில் இருக்குது. அதுவே ஒரு கலவரத்துக்கு காரணமாக இருந்தாக்கா பேசாமல் இருந்தீங்கன்னு நம்ம வச்சு விட்டுறலாமா? அதை அப்போ கலவரம் நடந்தாக்கா அதை ஏன் தடுக்கலைன்னு நான் கேட்பீங்கல்ல? அதை உங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, பட்டியலினத்தை சேராமல் இருந்தாக்கா ரெண்டு குரூப் அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா கேட்டு பண்ண மாட்டீங்களா? அது பட்டியலினம்ன்றதுக்காக தான் ஒரு இது சொல்கிறீங்க. பல இடங்களில் வந்து திருவிழாக்களில் வந்து இரண்டு போட்டியாளர்கள் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க, கொலைகள் முடிந்தது, இந்த மாதிரி நடந்துருக்குது இல்லை? அந்த திருவிழாக்கள்லாம் தடை பண்ணியிருக்காங்கல்ல. அது மாதிரி சட்டம் உங்களுக்கு சரி வரலன்னாக்க மூடிட்டு போகிறதுல என்ன? அதில் எங்கே ஒரு திராவிட மாடல் தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து பார்க்க முடியுது. இப்போது இதன் தொடர்ச்சியாக வந்து நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. April 14 அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடினாங்க. அண்மையில் காகிதமேலத் பிறந்தநாளை விஜய் நற்படி மன்றம் கொண்டாடிருக்காங்க. 2024 அவர் கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. 2024 கூட அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இனி சாத்தியமாக? நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரியுதுன்னா, விஜய்க்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு தெரியுது. மார்க்கெட் இருந்தால் அவர் இதுக்கெல்லாம் வரமாட்டார். ரெண்டாவது, இது ஒரு கூட்டம் அப்படி தான். அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வேட்புமனுலாம் தாக்குப்பட மாட்டாங்க தெரியுமில்ல, ரஜினிகாந்த் கட்சின்னு. அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ண, டாக்டர் வேட்புமனு தாக்கல் பண்ணார் ரஜினிகாந்த் கட்சின்னு.
அவங்க அப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னாங்க. அப்படியெல்லாம் பண்ண கூத்தெல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் ரஜினிகாந்த் வரல. விஜய்க்கு நேரம் சரியாக இருந்ததுனாக்கா இதான் நடக்கும். சினிமாக்காரர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? யார் சொன்னாயா? அரசியலுக்கு நீங்களும் வரலாம், நானும் வரல, யார் வேணாலும் வரலாம். வெற்றி பெறுவார்களாங்கிறது பார்க்கணும். இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விஜயை கிளம்புறக்குறாங்க இரண்டு காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. விஜய் கிளம்புறக்கப்பட்டாக்க உதயநிதி ஸ்டாலின் அடிப்படைத்தான் செய்வார். பெரிய அரசியல் தலைவராக இருந்தவர் பகுகுணா. இந்திய அரசியல், இந்திய தேசிய அரசியலில் பெருசாக இருந்தவர் பகுகுணா. அவர் தேர்தலில் நின்ற போது அவர் ஒழிச்சு கட்டத்துக்காக இந்திரா காந்தி அமிதாப் பச்சனை நிற்க வச்சாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டார். சோனியா காந்தி வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து தேர்தலில் நிற்கும் போது எதிர்த்து விஜயசாந்தியை நிற்க வச்சாங்க. சோனியா காந்தி தொகுதி மாற்றிட்டாங்க. அந்த கவர்ச்சியில் அரசியல் தலைவர்கள் அடிபடுவாங்க. இது ஒரு சீப் பாலிடிக்ஸ். உதயநிதியை தோக்கடிக்கிறதுக்கு விஜய் கூட்டு போடுறாங்கன்னா உதயநிதியுடைய மரியாதை அவ்வளோ பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதானியை விட பணக்காரன் வந்து விஜயா இருக்கு. 100 கோடி ரூபா கொடுத்து ஏமாட்டம் இருக்கிறான், எனக்கு கொடுத்து அடிக்கிற நோட்டெல்லாம் இவனுக்கிட்ட தான் இருக்கிறாங்க. அது இதுக்கு இது வந்து உதயநிதி கிடைச்ச பெரிய புகழ். உதயநிதியை தோக்கடிக்கிறதுக்கு 100 கோடி ரூபா வாங்குகிற ஒரு நம்பர் 1 கதாநாயகனாக இருக்கிற வந்து நிற்க வச்சா தான் உதயநிதியை தோக்கடிக்க முடிக்கிற அளவுக்கு உதயநிதி வளர்ந்துருக்கான்னு தெரியுது. அது உதயநிதி கிடைச்ச பெருமை தான். இது சினிமா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்க முன்வைக்கிற ஒரு உதாரணம் வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு முன்னாடியே வந்து அரசியலுக்கு வந்தவரும் தேர்தலில் வெற்றி பெற்றவரும் பார்த்தா எஸ்எஸ்ஆர் தான். ஆனால் எஸ்எஸ்ஆருடைய புகழ் வந்து அந்தளவுக்கு பேசப்படல. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக வந்தனால பேசப்படுறார். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இந்த அரசியல் வெற்றி அப்படிங்கிறது அவருடைய திரைத்துறை அந்த சினிமா கவர்ச்சி மட்டும்தான் காரணமா, இல்லை திராவிட இயக்க பின்புலம் இருந்தனால சாத்தியமாச்சா? எம்ஜிஆர் வந்து கட்சிக்குள்ளார வந்து கட்சி பொறுப்புகளில் வந்துட்டார். எஸ்எஸ்ஆர் கட்சி பொறுப்புகளுக்கே வரல. ஆனால் உண்மையான தொண்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் ஆயந்தம் தான். எஸ்எஸ்ஆர் ஆயந்தரம், வளையாபதி முத்துகிருஷ்ணன் இது போன்றவர்கள்லாம் வந்து கட்சிக்காக பாடுபட்டவங்க. எஸ்எஸ்ஆர் வந்து கேஆர் ராமசாமி நாடக ட்ரூப்பில் வந்து பிரச்சார நாடகங்கள் நடித்தவர். அண்ணாவுடைய கருணைக்கு பாத்திரமாக இருந்தவர். அண்ணா வந்து ஒரு படத்தில் யாரையாவது போடணும் அப்படின்னு சொன்னாக்க உடனே வந்து எஸ்எஸ்ஆர் போடுங்கம்பார். அதுக்கு உதாரணம் என்னென்னா எங்கள் அண்ணன் வந்து சினிமா எடுக்கிறதா இருந்தார். ஒரு 2-3 பேர்த்தோட கூட்டு சேர்ந்து அண்ணாவை வச்சு கதை வசனம் எழுத வச்சார். கண்ணும் கண்ணும் கலந்ததுன்னு பேர் அந்த படத்துக்கு. மூவரதராசனரை வச்சு தோக்கலாம் நடத்தியாச்சு. யாரை போடுறதா இருந்தது தெரியுங்களா? சிவாஜியும் எம்ஜிஆரையும் போட்டு எடுக்கிறதா இருந்தது. எம்ஜிஆர் கிட்ட போய் எங்கள் அண்ணன் கேட்ட உடனே அண்ணா கதை வசனம் எழுதுகிறாரு, என்னை கூப்பிட்ருக்க, உனக்கு எப்போ கால் ஷீட் வேணுமே கேட்டுக்கோ அப்படின்ட்டார். அப்போ எந்த நேரத்தில் வேணாலும் நான் வரேன் அப்படின்ட்டார். அந்த நேரத்தில் சிவாஜி கிட்ட போய் கேட்டப்போ அண்ணா கதை வசனம் எழுதி எம்ஜிஆர் நடிக்கிறார், அண்ணா வரணும் எப்போ வேணாலும் சொல்கிறேன் வரேன் அப்படின்ட்டார். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஷூட்டிங் டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ணா கிட்ட போய் இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி ஒத்துக்கிட்டாங்கன்ன உடனே கதை எழுதுனா அவங்களுக்கு எழுதலையே அப்படின்னார். அப்போ யாரை போடுறது? எஸ்எஸ்ஆரையும் கேஆர் ராமசாமியும் போடுறது. ரெண்டு எஸ்எஸ்ஆருக்காக ஓரளவுக்கு மார்க்கெட்டுறது கேஆர் ராமசாமி. ஆனால் இது எத்திராஜுங்கிறவர் தான் தயாரிப்பாளராக இருந்தார். படமே வேணான்னு சொல்லி அதுதான் பின்னாடி காதல் ஜோதிங்கிற பேரில் படம் வந்தது. ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடிச்சு வந்தது. அண்ணா எழுத அந்த கதைவசம் அது மாதிரி. எம்ஜிஆரும் சிவாஜி நடிக்கிறன்னு சொன்னபோது கூட அண்ணா வந்து அவங்கள ஏற்றுக்காமல் எஸ்எஸ்ஆர் அந்த அளவுக்கு எஸ்எஸ்ஆர் வந்து பாப்புலராக இருந்தவர். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஓரிரு நாடகத்தில் வந்து கேஆர் ராமசாமி கூட எஸ்எஸ்ஆர் தான் வருவார். படமாக வந்தபோது நாகேஸ்வரராவ் ரோல், அந்த ரோலை வந்து நாகேஸ்வரராவ் பண்ணார். அது மாதிரி பிரச்சார நாடகங்கள்லாம் வந்து எஸ்எஸ்ஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ திராவிட கழக மாநாடுகள்லாம் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் தலைவராக இருந்ததே இல்லை, தலைவராக இருந்ததே இல்லை. அதே சமயத்தில் எம்ஜிஆர் வந்து படிப்படியாக வளர்ந்து பொருளாளராக வளர்கிற அளவுக்கு கட்சியில் இருந்துக்கிட்டே இருந்தார், கட்சியில் இருந்துக்கிட்டே இருந்தார். அதனால் வந்து அரசியலில் விட்டு அவர் வந்து சினிமா நடிகராக இருந்தார், கூடவே அரசியல்வாதியாக இருந்தார், முக்கியமான அரசியல்வாதியாக இருந்தார். நம்பர் 1 இருந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக இருந்ததுனால எஸ்எஸ்ஆரோட அவர் பெருசாக இருந்ததுனால எம்ஜிஆருக்கு வந்து அரசியலில் வந்து அப்போ நேரடியாக வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோவா அவர் விருப்பப்படலை. அவருக்கு இருந்த சில காரணங்கள்லாம் இருந்தது. அவருக்குன்னு சில தனிப்பட்ட காரணங்களால் வந்து தேர்தல் அரசியலுக்கு அவர் வராமல் நின்றார். அண்ணாவை வந்து சில சமயங்களில் கூப்பிட்ட போது கூட நிற்க மாட்டேன்ட்டார். அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் வந்து அவருக்கு ஜாதி பின்னணி இருந்தது. தேனியில் நின்னார், சேடப்பட்டியில் நின்னார். சேடப்பட்டியில் அவங்க கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி, சர்வசாரமாக ஜெயிச்சிட்டார். தமிழ்நாட்டு நடிகர்களில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானவர் வந்து எஸ்எஸ்ஆர் தான்.
சாரதா படம் சாரதா படம் தான் நினைக்கிறேன். அந்த படம் வந்தபோது எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ அப்படின்னு போட்டு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி அது ஆனால் வந்து அவர் ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் கே ஆர் ராசாமி கட்சிக்காக பெருசாக உழைச்சார். அவர் எந்த பதவியிலையுமே இருக்கலை. இதை விட வந்து எம்ஆர் ராதா வந்து கட்சிக்காக திராவிட இயக்கத்துக்காக உழைச்ச ஒரு 24 மணி நேரம் உழைச்ச ஒரு ஆள் உண்டுனாக்கா அது எம்ஆர் ராதா தான். ஒரு சின்ன பஞ்சாயத்து போர்டு தலைவர் கூட அவருக்கு யாரும் கொடுக்க முடியல, நியமிக்கவும் இல்லை. அப்படி தான் அவர் இருந்தார். இல்லை, அதே மாதிரியான ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்கா? ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய நடிகைகள் வந்தாங்க. சிவாஜியாக இருக்கட்டும், சத்யராஜ், டி ராஜேந்தர், பாக்யராஜ், நிறைய பேர் வந்த பிறகும் கூட அவங்களால முடியல, ஆனாலும் சினிமா துறையிலேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களேங்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆசை தான், முடிந்ததுக்கப்புறம் வரலாம்னு நினைக்கிற எண்ணம் தான். அந்த ஆசை ரஜினிக்கு அது வந்தது. ஆனால் அவர் வந்து அந்த வீரப்பனை பற்றி தேவையில்லாத ஒரு கமெண்ட் அடித்து ராம்தாஸ் அவருக்கு எடுத்து உமா ரஜினி மன்னிப்பு கேட்க வேணும்னும் போது பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாபா படத்தை ஓட விட மாட்டேன்னாரு. ரஜினி ரசிகர்கள் இப்போ 1 கோடி இருக்காங்க, 2 கோடி இருக்காங்க, நாங்கள் எங்கே போனான்னு தெரியலையே. தேட்டரில் அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிவிட்டாங்கல்ல, தேட்டரில் போய் படத்தை படச்சு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, ஒன்றுமே பண்ண முடியலையே. அந்த ரசிகர்கள் பேசாமல் இருந்துட்டாங்க. பெரிய பெரிய போர்க்களமே நடக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தாக்கா ஒரு ரஜினி ரசிகர்கள் ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் இருந்துட்டாங்க. அன்றைக்கி தான் அவருக்கு தெரிஞ்சது, ஓ ஆபத்தர் வந்தால் நம்ம ரசிகன் காணாமல் போடுவோன்னு அவர் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியலுக்கு வராமல் நின்றுட்டார். அதுதான் காரணம். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து விஜய்க்கு வந்ததுன்னா அவரும் தெரிஞ்சுக்குவார். இன்றைக்கி கமல்ஹாசன் எடுத்துக்கங்களேன், என்ன ஆகிட்டார்? கடைசி நிமிஷத்தில் ஜெயிக்க வேண்டியவர் தோத்தாருங்கிறது வேற ஒரு இருக்கலாம், பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தலையே. என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டார்? சினிமாக்காரர்கள் யார் யாரோ வர்றாங்க, என்னத்தை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்திட்டார்? டி ராஜேந்திரன் வந்து ஒரு தடவை எம்எல்ஏ வாங்கினார், அதுக்கப்புறம் கட்சியை காணும். பாக்யராஜ் கட்சியை ஆரம்பித்தார், காணாமல் தான் போனார். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாருமே என்டி ராமராவ். எம்ஜிஆர் கூட கட்சியில் இருந்துக்கிட்டே வந்தவர். என்டி ராமராவ் கட்சியை ஆரம்பித்தார், 6வது மாதம் சீஃப் மினிஸ்டராக உட்கார்ந்தார். வேர்ல்டு ரெக்கார்டு, ஆரம்பித்து 6வது மாதத்தில் சீஃப் மினிஸ்டர். அவர் ஒருத்தர் தான் அரசியலுக்கே வராமல் நேரடி அரசியலுக்கு வந்து சினிமாவில் வந்து அப்படியே அரசியலுக்கு வந்தார். அரசியல்வாதியாகவே இருக்காமல் நேராக வந்து பதவிக்கு வந்தவர் அவர் ஒருத்தர் தான் உலகத்திலே. தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்து 2வது சுற்றுப்பயணம் வர இருக்காரு. பாஜகவுடைய பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்க இருக்காரு. இந்த விவகாரத்தோடு சேர்த்து அதிமுகவுடைய 2 தலைவர்களும் அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க. 2 பேரும் சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய தலைவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. கட்சியே வந்து இன்னமும் பாஜகவை நம்பி நடத்திக்கிட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டை இது உறுதிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு இல்லைங்க, அதுதாங்க உண்மை. பாஜகவினுடைய தமிழ்நாட்டு கிளைக்கு பேர் வந்து அதிமுக. அது 2 ஃபேக்டராக இருக்குது, 4 ஃபேக்டராக இருக்குது. ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று, ஏபிஎஸ் தலைமையில் ஒன்று, சசிகலா தலைமையில் ஒன்று, டிடிவி தனங்கள் தலைமையில் ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரும் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் 2-3 நாளில் சசிகலா இணைஞ்சிருவாங்க. இன்றைக்கி வந்து அவர் பழனிசாமி கூப்பிட்டு சேர்ந்துக்குப்பா அப்படின்ட்டாங்க, அவர் சேர்ந்துக்குவார். சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த திங்கக்கிழமை இல்லாமல் அடுத்த திங்கக்கிழமை இணைப்புகளுக்கான முயற்சிகள் நடக்கும், ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான், அதுக்கு தான் அவர் வந்திருக்கார். இதுவரை எங்களோட இருந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.